ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி ஃபேமிலி. இன்றைக்கி வெளியே வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஜென்ரலாக இங்கே வின்டர் டைமில் வந்து கோல்டாக இருக்கும், ரெய்னியாகவும் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வந்து கிளைமேட் வந்து ஓகே. அதே சமயம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பார்சல் வந்திருக்கு. அது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. சரி, இந்த கோவிட்னால் வந்து நம்ம மட்டும் குவாரண்டைன் பண்ணால் பார்த்தாது, பேக்கேஜையும் குவாரண்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தோம். இன்றைக்கி தான் அதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. பட் அதை பார்க்கும்போது தான் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பேக்கேஜ் வந்து கருடவேகலை தான் அனுப்பிச்சிருந்தோம். ஜென்ரலாக வந்து நாங்கள் இனிஷியலாக பிளான் பண்ணது வந்து ஒரு 10 kg வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நாங்கள் திங்ஸை வாங்க வந்து அது 15 ஆச்சு. 15 வந்து கடைசியாக வந்து ஃபைனலாக 20 ஆச்சு. 5 to 10 days வந்து டெலிவரி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு 8 days வந்து டெலிவரி வந்துருச்சு. ரெண்டு பாக்ஸில் போட்டிருந்தாங்க. ஒரு பாக்ஸில் வந்து 5 kg, இன்னொரு பாக்ஸில் வந்து 15 kg போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த 5 kg ஸ்மால் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில டீஷர்ட்ஸு ப்ளஸ்ஸு வந்து இட்லி பாத்திரம் வந்து வச்சுருந்தாங்க. நல்ல வேலை ஒடுங்கல டாடி, ஒடுங்கிடுச்சு. எடுக்கல இப்போ நான் செகண்ட் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறேன். செகண்ட் பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், பார்ட்டி வியர், இந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அது விதிலியா? அது இதெல்லாம் அதெல்லாமே விதிலியா? ஒன்றரை ட்ரெஸ் காணும். வரல ட்ரெஸ் வரல பாப்பா. இதெல்லாம் இதெல்லாம் விதிலியா? அது உனக்கு நெக்ஸ்ட் பார்சல்ல தான் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் பொங்கலுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேர் பண்ண போகிறோமோ அதை மட்டும்தான் இன்னைக்கு காட்ட போகிறேன். தர்ஷினி வந்து லாஸ்ட் இயர் எடுத்த பொங்கல் ட்ரெஸ் தான் வேர் பண்ணியிருக்கா. இது யாரோட ட்ரெஸ்ஸு? தர்ஷினி. இது வந்து தர்ஷினியோட ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம தர்ஷினியோட ட்ரெஸ் பார்த்தலாம். இந்த ட்ரெஸ் தர்ஷினிக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கலர் வேணும், என்னென்ன கலரில் உனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்டாங்க. அப்போ வந்து தர்ஷினி வந்து சொன்னது எல்லோ பர்பிள் இந்த மாதிரி கலரில் தான் தர்ஷினி வந்து எனக்கு அந்த மாதிரி கலர் தான் வேணும்னு சொன்னான். ஆனால் எல்லோ கலர் கிடைக்கல. ஸோ அதுக்கு பதில் மாம்பழ கலர் கிடைச்சிது. சரி ஓகே, மாம்பழ கலர் ட்ரெஸ்ஸு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு டாப் பார்த்துக்கலாம். மாங்காய் பிஞ்சு போட்டு எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. கூடவே சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக அழகாக இருக்குது, பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டாப் ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி மாங்காய் பிஞ்சு வந்து போட்டிருக்காங்க. தர்ஷினி கேட்ட மாதிரி பர்பிள் கலர் வந்து மிங்கிளாகி வந்திருக்கு. ஸோ தர்ஷினிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? சரி, அடுத்தது இதோட பாவடை பார்த்துடலாம். இந்த பாவடையில் பர்பிள், ப்ளூ, மாம்பழம் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு பாவடை வந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்து தர்ஷினி கட்டுற மாதிரி எடுத்திருந்தோம். இடுப்பில் வந்து கட்டுற பாவடை வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவங்களுக்கு வந்து கழனி கழனி வருது, நடக்கிறப்போ ஓடுறப்பெல்லாம் கழனி கழனி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை மேலே வந்து கிளாத் ஸ்டிச் பண்ண மாதிரி எடுத்திருக்கோம். இது வந்து காட்டனில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா உள்ளே வந்து குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். இது வந்து மேலே வந்து காட்டன் வச்சு தான் காட்டன் கிளாத் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு குத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க நினச்ச கலரில் இல்லைனாலும் சரி பர்பிள் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? சரி, அவங்களோட ட்ரெஸ்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாமா? அடுத்தது நாம குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் பார்த்துடலாம். நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி சைஸ் வந்து செட் ஆகல. அதேமாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் கிடைக்கல. ரெண்டு மூணு ஷாப் போய் பார்த்தாங்க,
சரி ட்ரெஸ் எதுவும் செட் ஆகல. சரி ஓகே, இந்த சின்ன சின்ன பாப்பாவுக்கு வந்து எல்லோ கலரில் ட்ரெஸ் கிடச்சிச்சு. ஸோ தர்ஷினி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சின்ன பாப்பாக்கு வந்து நாங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ எந்த ட்ரெஸ்ஸை குட்டி பாப்பாவுக்கு எடுத்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு. இதில் வந்து இந்த இந்த டாப்பில் வந்து அங்கங்கே டிசைன் பண்ணல, நெக்கில் மட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்கில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் வந்து ராமர் க்ரீன் வித் எல்லோ, க்ரீனில் வந்து அங்கங்கே டிசைன் கொடுத்துருங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. டாப் ஃபுல்லாக வந்து பிளைன் தான், பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்டர்லேயும் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து காட்டன் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நான் மோஸ்ட்லி ட்ரெஸ் எடுக்கிறப்ப வந்து உள்ளே வந்து காட்டன் கிளாத் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு வந்து செக் பண்ண சொல்லுவேன். ஸோ இதில் வந்து காட்டன் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து காட்டன் கிளாத்தை பார்த்து எடுத்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பாட்டம் பார்க்கலாம். எஸ் சார், இந்த பாவாடையும் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து மேலேயும் மேலே வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து க்ரீன் வித்து கோல்டனில் நல்லா சூப்பராக இருக்குது. அங்கங்கே வந்து இதுலேயும் மாங்காய் பிஞ்சு டிசைன் தான் இருக்குது. கீழே வந்து பார்டரில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப எல்லா ரெண்டு பேத்துக்கும் வந்து அகலமாக இருக்குது. ஸோ பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து என்னுடைய ட்ரெஸ் பார்த்துடலாம். சரி, எனக்கும் எல்லோ கலரில் தான் சாரி பார்த்தாங்க. பட் எனக்கு வந்து எல்லோ கலரில் வந்து சாரி வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். குட்டி பாப்பாவுக்கும் எனக்கு மேட்ச் ஆகுது, இந்த சாரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சாரியை வந்து நான் எடுத்துட்டேன். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். இந்த சாரியில் வந்து கோல்டன் வித் க்ரீன் தான். இதில் வந்து பார்டரில் வந்து மயில் டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ மயில் டிசைன் வந்து சரி ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இந்த சாரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து முந்தியோட கலர் வந்து பிங்க் கலரில் இருக்குது. ஸோ பிங்க் வித் க்ரீன் சூப்பராக ஒரு காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எல்லா ட்ரெஸ்ஸையும் எங்கக்கிட்ட காமிச்சிட்டு தான் எடுத்தாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் அவங்க வந்து எடுத்து எங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு 10 times அது கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு தான் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்தாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இது கூடவே சூப்பராக டிசைன் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய அக்கா தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல தர்ஷினி சொன்ன கலர் செட் ஆனது அவங்களோட டாடி தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகணுன்னு எப்பயுமே ஜென்ஸ்க்கு வந்து நம்ம என்ன கலர் சொல்கிறோமோ அந்த கலர் வந்து டக்குன்னு எடுத்துடலாம். லேடிஸ்க்கும் கிட்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்கிறதுனா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கிற கலரு நினைக்கிற டிசைனு அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், லைனாக சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு வந்து எதுவுமே செட் ஆகாது. அவருக்கு வந்து நாங்கள் வந்து எல்லோ கலர் சட்டை பார்த்தோன்னே வந்து ஓ எல்லோ தர்ஷினி சொன்ன மாதிரி எல்லோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோவை எடுக்க வச்சிட்டோம். ரொம்ப கம்பல் பண்ணி எல்லோவை எடுக்க வச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு ஒரு வேட்டி அதே மாதிரி ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஷாப்புக்குள்ளே என்ட்ரி ஆனதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து வீடியோக்கள்லாம் எல்லா ட்ரெஸ்ஸஸும் காட்டினாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து நாங்களே போய் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஒரு சமயம் ஒரு ஃபீல் இருந்துச்சு. குட்டி பாப்பாக்கும் தர்ஷினிக்கும் ஹெட்பேண்டு இடுப்பு கட்டுற ஒட்டியானோம், அப்புறம் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கிற பேங்கிள்ஸு, அப்புறம் நிறைய மெட்டல்ஸ் பேங்கிள்ஸும் வாங்கியிருந்தாங்க. என்னதான் குட்டீஸ் வந்து சிங்கிள் பேங்கிள் போட்டாலும் இந்த மாதிரி நிறைய இருக்கிற பேங்கிள் போட்டால் தான் அவங்களுக்கு சவுண்டு வரும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டோம்.
கூடவே த்ரெட்டட் பாசி வாங்கியிருக்காங்க. இந்த பாசி வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து மெரூன் கலரில் வித் மேட்சிங் ஜிமி கம்மலோட இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட் கிளிப் வாங்கியிருக்காங்க, கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் வாங்கியிருக்காங்க. இது ஒன்று மட்டும் போட்டோம்னா போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஹெட்டில் வந்து ஒரு ஃப்ளவர் இருக்கிற, நேச்சுரலாக ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுவும் ஹேட் போட்ட ஹெட் கிளிப் தான். இதில் வந்து பிங்க் கலரு மெரூன் கலரில் வாங்கியிருக்காங்க. இது வந்து நம்ம ஹெட்டில் போடுறப்ப வந்து ஹேட் மாதிரியே இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். இது சிங்கிள் சிங்கிள் ஹேர் பேண்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவரிங் செயின், இல்லை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நெத்திச்சுடி, மூணு நெத்திச்சுடி இருக்குது. இதில் வந்து ஒன்று ஸ்டோன் ஒர்க்கு, ரெண்டு வந்து கோல்டன் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் குசி பின்னு, கலர் கலராக இருக்கிற பின்னு. அதுக்கப்புறம் ப்ளைன் பின்னும் வாங்கியிருந்தாங்க. இது வந்து சிங்கிள் சிங்கிள் பேங்கிள்ஸு. இது ரெண்டு பேர்த்துக்குமே மேட்சிங் கலரில் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து மெருனு, இன்னொன்று வந்து பிங்கு. இந்த மாதிரி சவுண்ட் வர செப்பல் வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து போட்டு வந்துச்சு. அந்த செப்பல் பார்க்குறப்பல வந்து தர்ஷினி வந்து நம்ம குட்டி பாப்பாவுக்கும் இதே மாதிரி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நாங்கள் வந்து இந்த செப்பல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சோம். ஆனால் வந்து ஒவ்வொரு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி சவுண்ட் கேட்குறப்ப வந்து அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. தர்ஷினி வந்து அப்படி தான் ஒன் இயராக இருக்கிறப்ப பயப்பட்டாங்க. ஆனால் இந்த குட்டி பாப்பா வந்து இந்த செப்பல் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த செப்பலை ஒழிச்சு வச்சுட்டு பிபிபின்னு தட்டு போடுவோம். தங்கச்சி வந்து காலை பார்க்குவா, ஆனால் ஒன்றுமே இருக்காது. கதை முடிஞ்சிருச்சு. கதை முடிஞ்சிருச்சு. சரி, அவங்க வந்து எப்படி காமெடி பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுட்டி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.